Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum likes and views a kollum. Please subscribe. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஏ டு செட் சேனலில் மூலயமா இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஜெயின் அசோசியேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே வீட்டுக்கும் வந்து தராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம், வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யாருனா வந்து தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து முற்றிலும் ஒரு ஃப்ரீ சர்வீஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஒன்று வந்து அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட் வந்து உங்கள் கையில் வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஒரு பஸ்ஸு இல்லை ஒரு ஆம்னி வேன் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஒரு வெஹிக்கலில் வச்சு நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அவைல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் ஆன் வீல்ஸு, ஆக்சிஜன் அட் யுவர் ஹோம், அந்த மாதிரி ரெண்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மேலும் விவரங்களுக்கு வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோல் ஃப்ரீ நம்பர் அது. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுப்பாங்க. அதாவது பேஷண்ட் நேமு, பேஷண்ட் வந்து அந்த கோவிட்க்கு எடுத்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸு, ப்ளஸ் வந்து அந்த டாக்டர் கையிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வேணும், அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையா, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க கையில் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு 5000 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு செக்கு கூட கொடுக்கலாம். செக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் ஆதார் கார்டோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தகவல்லாம் வேலிடானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே வந்து அவங்க வந்து இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டை வந்து சப்ளை தருவாங்க. அது எவ்வளோ உங்களுக்கு வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட் மிஷினை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு உண்டான ஒரு டெமோ வீடியோவும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஆக்சிஜன் சிலிண்டரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதுக்கு தேவை, அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னும் டவுட்டு இன்னும் எதனா புரியல அப்படின்னா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து அதை அசிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பெட் இல்லை, அதனால் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஹோம் குவாரண்டைன்லேயே அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அப்படின்னும்போது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு சர்வீஸு. நீங்கள் இதை நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரியாது. இவங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இதை வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக இந்த ஜெயின் ஜிடோ அப்படின்ற ஒரு இதில் வந்து இதை மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்க. இதை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சேவை அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இவங்க பண்ணுற இந்த ஆக்சிஜன் ஆன் வீல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில்
பேஷண்ட் வராங்க, அவங்க லைனில் ஆம்புலன்ஸில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு சரியாக ஆக்சிஜன் கொடுக்க முடியாது, அட்மிட் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ எங்கள் சமூகம் ஜிடோ, ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசர்ஸ், இது இந்தியாவில் இருக்குது, ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிடோவில் எங்கள் பிரசிடென்ட் டி கே ஜெயின் சேர்மன், என் சுரேஷ் முக்தா என் அப்பெக்ஸ் பிரசிடென்ட், அவங்கெல்லாம் யோசிச்சோங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது கல் அப்படியே தண்ணி வர மாதிரி இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சாங்க. யோசிக்கும் போது சரி, இந்த மாதிரி நம்ம எல்லாம் அசோசியேஷன் லைஃப் நிறைய பேருக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் பஸ்ஸு இப்போ இருக்குது, இந்த பஸ்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, பஸ்ஸில் வந்து இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட்டு இந்தந்த பேஷண்ட் வராங்க, ஆம்புலன்ஸில் வராங்க, அவங்க வந்து அட்மிஷன் 4 hours, 5 hours, 5 hours, 6 hours எவ்வளோ ஹவர் அட்மிஷன் கிடைக்கல, அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏதோ உயிரவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம். அப்போனா உடனே பஸ்ஸால் ஒரு ஒரு பஸ்ஸில் இந்த மாதிரி 6-7 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வச்சுருக்கோங்க, இப்போது அவங்க ஆம்புலன்ஸில் வராங்க, உடனே இதில் உட்காரலாம், 3 hours, 4 hours, 5 hours இதுக்கு மீறி கூட பெரிய ஆக்சிஜன் கூட வச்சுருக்கோம், அவங்க முடியலன்னு கூட அந்த சிலிண்டர் ஆக்சிஜன் கூட வச்சுருக்கோம், அது வச்சு கூட காப்பாற்றலான்னு. இந்த மாதிரி இப்போதைக்கு 4 பஸ்ஸு நல்லா கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலாண்டு இங்கெங்கே மெயின் ஜிஹெச்சு ஹில் பார்க்கு இங்கெங்கே தேவைப்படுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே வெளியே இந்த 4 பஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த 4 பஸ் இருக்கும். இது இப்படியே ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நான் இன்னும் நிறைய பஸ்ஸு ஃபுல்லாக பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இது சென்னை மட்டும் கிடையாது, நல்லா தமிழ்நாட்டில் இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லா மக்களுக்கு இதுலேருந்து யாரும் உயிர் காப்பாற்றுதுன்னா 100% தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் செய்ய போகிறோம். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் இருக்கும்போது ஒரு சுயநலம் பார்க்காம பொதுநலமாக பார்க்குற இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நன்றி. என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி நான் வந்து நிறைய பேருக்கு இது தெரியப்படுத்தணுன்ட்டு ஒரு இதில் பண்ணேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அதுதான். உங்களால் முடிஞ்சது என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த ஒரு உயிரும் ஆக்சிஜன் இல்லாமல் வந்து இறக்கக்கூடாது. ஸோ இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன், நம்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எல்லா இதுலேயும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலேயும் கொஞ்சம் தயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து தேவையானவங்க இந்த சர்வீஸை வந்து அவைல் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு மேலும் தாங்க. தேங்க்யூ வெரி மச்.
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.